சிலம்பரசன் டிஆர் கதாநாயகனாக நடித்து பெரிய அளவில் ஹிட் அடித்த படங்களில் ஒன்று தான் மன்மதன். 2004 ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சவுண்ட் சிஸ்டம் 2K 4K ஃபார்மாலிட்டியில் மெருகேற்றப்பட்டு புது பொலிவோட வர மார்ச் 19 மறுபடியும் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் 150 தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க நந்தினி தேவி ஃபிலிம்ஸ். சிலம்பரசன் முதல் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. படத்தோட வெற்றிக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசை மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருந்தது. 90s கிட்ஸ்களோட ஃபேவரட் லிஸ்டில் இடம் பிடித்த இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள்கிட்ட தாறுமாறான வரவேற்பை பெற்று இருந்துச்சு. சிலம்பரசனோட பரபரப்பான கதைக்காகவும் விறுவிறுப்பான திரைக்கதைக்காகவும் ரசிகர்களால் திரும்ப திரும்ப பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் மன்மதன். சிலம்பரசன் கூட ஜோதிகா, சிந்து துலானி, கவுண்டமணி, சந்தானம்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. சிலம்பரசன் திரைக்கதை எழுதியிருந்த இந்த திரைப்படத்தை ஏஜே முருகன் இயக்கியிருந்தார். கொரோனா ஊரடங்குக்கு அப்புறம் மக்கள் திரையரங்கத்துக்கு வர தயக்கம் காட்டிகிட்ருக்காங்க. இதனால் மக்களை மறுபடியும் திரையரங்குகளுக்கு வர வைக்கிற நோக்கத்தில் பழைய படங்களெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் செல்வராகவனோட 1001 புதுப்பேட்டை படமும் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அஜித் நயன்தாரா நடிப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் அடித்த படம் தான் பில்லா. அந்த படமும் ரிலீஸ் ஆகி இருக்கு. அந்த வரிசையில் சிம்புவோட மன்மதன் திரைப்படமும் ரீரிலீஸ் ஆக இருக்கு. கடந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸான ஈஸ்வரன் திரைப்படம் மூலமாக சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்க சிம்புவோட நடிப்பில் கூடிய சீக்கிரம் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் சிம்புவோட பிளாக் பஸ்டர் திரைப்படமான மன்மதன் மறுபடியும் ரிலீஸ் ஆக இருப்பது சிலம்பரசன் ரசிகர்களை உற்சாகத்தில் மிதக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.